ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஞ்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிற. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டுவெல்த் ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ்க்கு சரியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்குரிய கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொது நிதி வரையறு, டூ மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பொது நிதி வரையறு. அதுக்கப்புறம் நேர்முக முகவரிக்கு, அதாவது நேர் முகவரிக்கு இரு உதாரணங்கள் தருக. சூழலியல் என்றால் என்ன? உலக வெப்பமயமாதல் என்பதை வரையறு. அதுக்கப்புறம் விதைப்பந்து என்பதன் பொருள் கூறுக. பொருளாதார முன்னேற்றம் வரையறு. பொருளாதார முன்னேற்றத்தில் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக. இதெல்லாம் வந்து டூ மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். அதுக்கப்புறம் த்ரீ மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி விதிப்பு விதிகளை விவரிக்க. வரியின் ஏதேனும் மூன்று பண்புகளை எழுதுக. நேர்முக வரி, மறைமுக வரிகளுக்கு இடையேயான மூன்று வேறுபாடுகளை எழுதுக. இந்த மாதிரி வேறுபாடுகள் குவஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வேறுபாடு குவஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பல்வகையான காற்று மாசுக்களை விளக்குக. நீர் மாசுக்கான காரணங்கள் யாவை? பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் பொருளாதாரம் சாராத காரணிகள் யாவை? அதுக்கப்புறம் கழிவுகள் என்பதன் பொருள் தருக. சரியா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸில் பொது நிதியின் எல்லைகளை விளக்குக. புற விளைவுகள் என்ற கருத்தினையும் அதன் வகைப்பாடுகளையும் விளக்குக. மறைமுக வரிகளின் நன்மைகள் யாவை? பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகைகளை விவரிக்க. அதுக்கப்புறம் மொத்த தேசிய உற்பத்திக்கும் சுற்றுச்சூழல் தரத்துக்கும் இடையேயான தொடர்பினை சுருக்கமாக விளக்க. இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் இந்த வருஷம் செகண்ட் மிட்டத்தில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு செலவு அதிகரிப்புகளுக்கான காரணங்கள் யாவை? இதெல்லாம் ஃபைவ் மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.